ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து வ்ளாக் வந்து ஒருத்தவங்களோட பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், சாரி பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதோடய ஆரம்பிக்கிறேன். ஸோ அவங்க எனக்கு இந்த ரெண்டு சாரி அனுப்பி வச்சுருந்தாங்க கிஃப்ட் ஆட்டு. அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை காட்டன் சாரி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஒரு நிமிஷம் செக் பண்ணிவிட்டு. ஸோ அவங்க வந்து என்கிட்ட சொல்லும்போது அருப்புக்கோட்டையில் அவங்க சொந்தமாக தறி வச்சுருக்காங்களாம். தறி வச்சு ஹோல்சேலாட்டு சாரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த போத்தி, சாரம்கேவி அவங்க எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. மேனுஃபேக்சரிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. மகாவை பாருங்க, ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் தெலுங்கானா, ஆந்திரா, அப்புறம் நிறைய இடத்துக்கு வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்குது. ஸோ அவங்க வந்து ஆன்லைனில் வந்து இப்போ அருப்புக்கோட்டை பியூர் காட்டன் சாரி, அவங்களோட சேனல் பேஜ் நேம் நான் உங்களுக்கு இப்போ காணிக்கிறேன், அதை அருப்புக்கோட்டை பியூர் காட்டன் சாரி, அதில் வச்சு அவங்க இந்த சாரியெல்லாம் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். காட்டன், பியூர் காட்டன் சாரியாக இருக்குது, நல்லா இருக்குது மெட்டீரியல். நீங்கள் வந்து காட்டன் சாரி ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அங்கே அவங்கள்ட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சதீஷ் செல்லேருந்து உங்களுக்கு காணிக்கிறேன், சதீஷோட ஃபோன்லேருந்து. இதுதான் உங்களோட பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், அருப்புக்கோட்டை பியூர் காட்டன் சாரி. ஸோ நான் லைக் நிறைய இருக்குது. இதுதான் அவங்க ஃபோன் நம்பர் இருக்குது போல இருக்குது. வாட்ஸ்அப் பேஜ் வச்சும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ லோடாகட்டும், லோடானோன்னு காணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம், இது மூலயமா மெசேஜ் அனுப்பி ஆர்டர் பண்ணிக்கலாம். செட்டிநாடு காட்டன் அப்படி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அருப்புக்கோட்டை பியூர் காட்டன் சாரீஸ் சாரி. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னென்னா காலையிலே வ்ளாக் எடுக்கணுன்ட்டு இருந்தேன், பட் ஹரிபரியில் இருந்ததுனால எடுக்க முடியல. ஸோ இன்னைக்கு லஞ்ச் வந்து மகாவுக்கு வந்து தக்காளி கேரட் போட்டு புலாவ், ஸோ அதுதான் வச்சு கொடுத்துருக்கேன். இந்த ப்ரெஷர் குக்கர் இப்போ ரீசெண்டாக நான் வாங்கினேன் மகாவுக்குன்னு, சின்ன கொஞ்சம் சின்ன அளவு. ஸோ 3 லிட்டர்னு நினைக்கிறேன், 3 லிட்டராக 2.5 தெரில. ஸோ அவளுக்கு வந்து 2 லிட்டர் அல்ட்ராவில் தான் வாங்கினேன் இந்த ப்ரெஷர் குக்கர். ஸோ காலையில் அவளுக்கு மட்டும் செய்கிறதுக்கு வந்து இந்த குக்கர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து அவளுக்கு லஞ்சு. இதுவும் ஆனியன் ரைத்தா, ஃபோட்டோ போட்டிருப்பேன் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ரெசிபி வந்து போன வ்ளாக்லேயே போடல. ஸோ இந்த வ்ளாகில் வந்து ரெசிபி கண்டிப்பாக ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி, ரெண்டு, அதாவது ஒரு டோ பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அதை வச்சு 2 types of டிஷ் செஞ்சு காணிக்க போகிறேன். ஒன்று வந்து ஜாம் பன்னு, இன்னொன்று வந்து பட்டர் பன். ஸோ இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பால் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 கப் லேஸ் சூடில் பால் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து இதில் வந்து 1/2 கப் லேஸ் சூடான பால் வச்சுருக்கேன். நல்லா லேஸ் சூடாக இருக்கணும், ஹை ஹீட்டாக இருந்தால் ஈஸ்ட் போடும்போது இதாயிரும், ஆக்டிவேட் ஆகாது. இதில் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து ஈஸ்ட்டை வந்து இப்படி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அது ஆக்டிவேட் ஆனோன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபோமியாக இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஏன்னா சுகர் வந்து டிசால்வ் ஆகணும்ல அதுக்கு வேண்டி. ஸோ 1 egg, இது வந்து கம்ப்ளீட் ஆப்ஷனல், உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் இது போட்டிங்கன்னா, பட் போடாமல் கூட நீங்கள் பண்ணலாம், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த இதில் வந்து நம்ம மாவு போட்டுடலாம். ஸோ மைதா மாவு 1/2 கப் தேவைப்படும், ஸோ அது போட்டுட்டு காணிக்கிறேன். ஸோ 1/2 கப் மைதா மாவு போட்டிருக்கேன், அதில் வந்து கொஞ்சோண்டு சால்ட். இப்போ இதை வந்து நம்ம மாவு மாதிரி வெறிவிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோர்க் மாதிரி ஏதாவது ஒன்று, ஸ்பூனோ ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு கம்பைன் ஆனோன்னா நம்ம கையை வச்சு பிசைஞ்சுக்கலாம். மாதிரி ஓரளவுக்கு பிசைஞ்சு வந்தோடனே கொஞ்சம் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க, ஆயிலோ பட்டரோ ஏதோ, ஏன்னா வந்து அதை நீட் பண்ணும்போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வேண்டி. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து 5 மினிட்ஸ் கூட தேவையில்லை, ஒரு 2 மினிட்ஸ் நல்ல ஸ்மூத் ஆகிற வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. ஸோ அதை பிசைஞ்சிட்டு காணிக்கிறேன். ஸோ டோ வந்து பிசைஞ்சாச்சு, இப்போ இதை வந்து ரைஸ் பண்ண விடணும். ஸோ நான் ஒரு பிளேட் எடுத்து
ஊறி வச்சு ஓரத்தில் வச்சிட போகிறேன். இது வந்து ஒரு 1 hour ஆகும் அது அப்படி டபுள் ஆகிறதுக்கு. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற டோவை பாருங்கள் எவ்வளோத்துக்கு ரைஸாக இருக்குதுன்னு. இந்த ஈஸ்ட் டோவே வந்து நல்லாயிருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு சர்ஃபஸில் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அந்த டோவை வந்து லைட்டாக மாவு தடவி இது பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை வந்து டிவைட் பண்ண போகிறேன், சின்ன சின்ன பால்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். அநேகமாக ஒரு 10 balls டிவைட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு. ஸோ டோட்டலாக 8 அனமாட்டு டிவைட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து ரவுண்டு பாலாட்டு பண்ணும். என்னோடய ட்ரைபாடுக்கு வந்து இப்போ நான் ட்ரைபாடில் ஆக்சுவலாக ஃபிட் பண்ணால் வசதியாக இருக்கும். என் ட்ரைபாடுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மகி கொண்டு மேக்ஸ்ட்டை போட்டுட்டா மேக்ஸ் அதை சுக்கு 100 உடச்சிட்டு. அதனால் இன்னொரு ட்ரைபாடு வாங்குற வரைக்கும் ஒரு கையிலையே பிடிச்சிட்டு பண்ண வேண்டியதான். ஸோ இதை ஸ்மூத்தாட்டு மேலே வர்ற வரைக்கும் இப்படி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ இப்படி ஸ்மூத் பாலாக பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி ஃப்ளாட்டன் பண்ணிடுங்க. ஃப்ளாட்டன் பண்ணி நம்ம வந்து ஒரு 1/2 hour வந்து இதை வந்து மூடி வைக்க போகிறோம். எதுக்குன்னா ஸோ இந்த ஜாம் பன்ஸ் இருக்குல்ல, இந்த சின்னதாக இருக்கிறத வந்து ஜாம் பன்ஸுக்கு எடுத்துக்க போகிறேன். இந்த பெருசாக இருக்கிற 4 வந்து பட்டர் பன்னுக்கு எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை வந்து ஒரு துணியை வச்சு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கேப் விட்டு வைங்க, ஏன்னா இது கொஞ்சம் ரைஸ் ஆகும் இதனால். ஸோ இந்த பன்னெல்லாம் நம்ம அமுக்கி வச்சோம்ல, அதை வந்து ஒரு டவல் வச்சு மூடி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/2 hour அப்படி பொங்கட்டும், அது மறுபடியும் கொஞ்சம் டபுள் ஆகும், அது வரைக்கும் இருக்கட்டும். இந்த டோ வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கிற டைமில் ஃபில்லிங்க்கு வந்து ஜாம் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாமை வந்து ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் வச்சு ஒரு 10 seconds ஹீட் பண்ணியிருக்கேன். அதனால் அது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இப்படி ஆகணும், ஏன்னா இதை பைப்பிங் பேக்கில் போட போகிறோம் அதுக்கு வேண்டி. அதுக்கப்புறம் பட்டர் பன்னுக்கு வந்து பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஐசிங் சுகர் போடணும். ஸோ பட்டர் நல்லா சாஃப்டானோடனே அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் க்ரீமி ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐசிங் சுகர் போடலாம். என்ன வேணும் உனக்கு? தாரேன். ஸோ நான் வந்து டோட்டலாக ஒரு 4 buns தானே பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு 3 tablespoons பட்டர் எடுத்திருக்கேன். ஒரு 1 cup அளவுக்கு ஐசிங் சுகர் அது போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மகிக்கு மேலே வரணும் இப்போ, ஏன்னா என்னமோ அம்மா பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு அவளுக்கு எண்ணம். இங்கே பாருங்கள், கேக்கெல்லாம் கிடையாது. நீ ஏன் அம்மாக்க ட்ரைபாடை கொண்டு மேக்ஸ்ட்டை போட்ட? நான் உன் மேலே கோவத்தில் இருக்கேன். போ, போங்க. நீ மேக்ஸ்ட்டை எதுக்கு போட்ட? ஆ, நீ மேக்ஸ்ட்டை எதுக்கு போட்ட? சரி, இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். எப்படி இது எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். நான் கையை வச்சு பண்ணுறதுனால நான் இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படி க்ரீம் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ க்ரீம் பண்ணி அது லைட்டு ஃப்ளஃபி ஆகும், அது வரைக்கும் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த பன் வந்து ஓரளவுக்கு ரைஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது பேக்கிங் கிடையாது, இது ஃப்ரை பண்ண போகிறோம். பேக்கரியிலலாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல. ஒரு பட்டர் பன் தருவாங்க தெரியுமா, பன் இருக்கும் சாஃப்டாக இருக்கும், அதுக்கு நடுஸில் வந்து ஒரு க்ரீமி பட்டர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் நம்ம இப்போ பண்ணுறோம், பேக்கரி ஸ்டைல் பட்டர் பன். அதுக்கப்புறம் ஜாம் பன்னு. ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு, ரொம்ப ஹீட் ஆகிடாமல் ஓரளவுக்கு மிதமான ஹீட்டில் இருக்கும்போது ஒவ்வொன்றையாக உள்ளே போடுங்க. கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ நான் ஒரு 3 வச்சு ஃப்ரை பண்ண போகிறேன், 4 போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ வந்து அது ஃப்ரை ஆகும்போது மேல் சைடு வந்து உப்பி வரும், அது வந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரை ஆகட்டும். ஸோ நான் இப்போ இந்த பட்டர் பாருங்கள் நல்ல க்ரீமி ஆகிடுச்சு, சரியா? இது வரைக்கும் பண்ணோம். 2 disposable பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பட்டரை ஒரு இதுலேயும் ஜாமை ஒரு இதுலேயும் மாற்றிட்டு காணிக்கிறேன். ஸோ நான் சொன்னேன்ல உங்களுக்கு வந்து அது ஆயிலில் ஃப்ரை ஆகும்போது அது வந்து இன்னும் உப்பி வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை திருப்பிடலாம். அதனால் எப்போவுமே மிதமான சூட்டில் தான் ஃப்ரை பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் வந்து டக்குன்னு கலர் வந்துடும், உள்ளே வந்து வேகாது. அதனால தான் சரி, இப்போ அதர் சைடும் இது கொஞ்சம் குக்காகட்டும். ஸோ 2 பைப்பிங் பேக்கில் மாற்றியாச்சு. இனி நம்ம தேவைப்படும்போது இதை எடுத்துக்கலாம். நம்ம பட்டர் பன் எப்படி ஃப்ரை ஆகிட்டுருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஓகே, அடி சைடும் ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவலாக கோல்டன் ஆகிடுச்சா, இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நான் எதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிதமான ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னு,
ஹை ஹீட்டில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் வந்து டக்குன்னு இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆகிடும், ஆனால் வந்து உள்ளே இருக்குல்ல உள்ளே மாவு மாதிரி இருக்கும், டோ மாதிரி இருக்கும். அது நமக்கு தேவையில்லை, அதனால தான் மிதமான ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ண சொன்னேன். எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்க, இது அப்படியே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ அந்த பெரிய பன்னை பட்டர் பன்னுக்கு யூஸ் பண்ண போகிறேன், சின்னதை வந்து ஜாம் பன்னுக்கு யூஸ் பண்ண போகிறேன். சரி, இது ஃப்ரை ஆகட்டும். சரி, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆனால் பட்டர் பன்னுக்கு வந்து ஜாம் பன் கூட பிரச்சனை இல்லை, நம்ம உள்ளே ஃபில் பண்ணிடலாம் ஹாட்டாக இருக்கும்போதே. பட்டர் பன் நீங்கள் வந்து ஹாட்டாக இருக்கும்போது ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும், அதனால் அது கூல் ஆகணும் உங்களுக்கு. ஸோ இதை நம்ம சைடில் வச்சிடலாம் கூல் ஆகிறதுக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணுன்ட்டு இருந்தேன், அடியில் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஆரஞ்சு கலரில் கோல்டன் ஆகுறது, அதுக்கு முன்னாடி திருப்பி போட்டுறாதீங்க. ஏன்னா சும்மா திருப்பி போட்டுட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு பன்னு வந்து அந்தளவுக்கு ஃப்ளஃபியாக வராது. ஸோ அந்த கலர் வந்ததுக்கப்புறம் மட்டும்தான் திருப்பி போடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட் கலர் வந்திருக்கா, இன்னும் கொஞ்சம் டார்க் ஆனோன்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்துடுச்சு, இந்த டைமில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள் நம்ம பட்டர் பன் ஜாம் பண்ணுக்குள்ளே பன்னு வந்து செம்மையாட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல, கூல் ஆகிட்டுருக்கு. இது கூல் ஆனோன்னா உங்களுக்கு ஃபுல்லாக காணிக்கிறேன் நான். இப்போ வந்து இது கூல் ஆகிடுச்சா, இந்த இதில் இந்த ஜாம் இதை வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ லைட்டாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க, சின்ன ஓட்டை. ஸோ இப்போ இந்த பன்னில் வந்து ஒரு கத்தியோ கத்திரிக்கோலையோ வச்சு ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டுட்டு எனக்கு ஒரு கையில் பிடிச்சிட்டே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை வந்து உள்ளே விட்டு நம்ம வந்து இப்படி ஓகே கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணுங்கள், அப்போ ஜாம் வந்து கொஞ்சம் உள்ளே வந்து ஃபில் ஆகும். கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பண்ணுங்கள், அப்போ தான் உள்ளே வந்து எல்லா இடத்துலையும் ஃபில் ஆகும். இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஜாம் வந்து நல்லா ஃபில் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து அந்த கத்தியை உள்ளே விட்டு லைட்டாக அப்படி இப்படி மூவ் பண்ணுங்கள், அப்போ ஒரு கேப் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பைப்பிங் பேக்கை உள்ளே வச்சு ஜாம் வந்து நிறைய ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த ஜாம் ரோல்ஸ்க்கு வந்து ஃபினிஷிங் டச் வந்து லைட்டாக சுகரில் வந்து கோட் பண்ணிடலாம். ஓகே, இது கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும்போதே கோட் பண்ணிங்கன்னா நல்லா கோட் ஆகும். ஜாம் பன்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பட்டர் பன்னுக்கு வந்து இந்த பன்னை வந்து இப்படி நேர் பாதியாக கட் பண்ணிக்கலாம். என்னம்மா இது கூலாக இருக்குது, ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, ஒரு சைடு மட்டும் அப்படி கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடையில் இந்த பன்னோட டெக்ஸ்சரை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. சரி, இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் இந்த பைப்பிங் பேக்கை வச்சு நான் வந்து உள்ள அப்படி ஒரு இது பண்ணிட போகிறேன். ஃபுல்லாக க்ரீமை வச்சுட்டு காணிக்கிறேன். ஸோ இப்படி தான் இந்த க்ரீமை வச்சுட்டு அவ்வளோதான், பட்டர் பன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், சூப்பர் ஆட்டு பட்டர் பன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து இந்த ரெசிபியை செஞ்சு காணிக்கணும் செஞ்சு காணிக்கணும்ட்டு இருந்தேன், எப்போ அடி ஒரு வழியாக செஞ்சு காணிச்சிட்டேன். ஸோ நம்ம சூப்பர் ஆட்டு ஜாம் ஜாம் பன் பட்டர் பன். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இதை நான் உங்களுக்கு அடித்து காணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குது பாருங்கள், உள்ள நிறைய ஜாம் ஃபில் பண்ணுங்கள், அதான் டேஸ்ட்டு. சூப்பராக இருக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எக்கு சாப்பிட மாட்டிங்கன்னா இதில் எக் போட தேவையில்லை, எக்கு வந்து ஜஸ்ட் இது ஸ்கிப் பண்ணிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மஹி இப்போதான் தூங்கி முடிச்சா, மகா அந்தால பக்கத்தில் போய் ஸ்கூல்லேருந்து வந்து மகா நல்லா மேல் கழுவிட்டு பாடியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இருந்து இப்போ வந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, கலர்ஸ் பண்ணிகிட்ருக்கா கலர்ஸ் அடிக்கிறதுக்கு. மஹி வந்து அக்காவை பார்த்தோன்னா அவ்வளோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்ன வேணும், பட்டன்லாம் அவுத்து விட்டுட்டு ரவுடி இந்தா 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 கோவத்தை பார்த்தீங்களா, கோவத்தில் இப்படி தான் டொப்புன்னு உட்காந்துருவோம். ட்ரெஸ்ஸை பாருங்க, சரி அவளும் கலர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு.
நான் வந்து போஸ்ட்டுக்கு எடிட் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்களா மிக்சர் பாக்கெட்லாம் இருக்கு, சதீஷ் எடுத்து வச்சிருக்காங்க. சார் நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், போஸ்ட் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ என்னோடய டின்னர் வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் காணிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் டின்னர் முடிஞ்சாச்சு, இப்போ கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஹாலும் நீட்டாக க்ளீன் ஆயாச்சு, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் தூங்க போவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இது வந்து நாளைக்கு மகாவுக்கு ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்கு வந்து கேன்வாஸ் ஷூ வாங்கிட்டு வந்திருக்காங்க சதீஷ். அதுவும் அவளுக்கு ரஃப்யூஸ்க்கு போடுறதுக்கு செருப்பு, அது நம்ம மகி குட்டிக்கு செருப்பு. அதனால் நாளைக்கு எப்படியும் எடுத்துட வேண்டியதானேன்னு இங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ மாடிக்கு போய் குட்டீஸை தூங்க வைக்க போகிறேன், டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மேலே போய் குட்டீஸை தூங்க வைக்க போகிறேன். அங்கே பாருங்கள் எல்லோரும் வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. மகா வா தூங்குவோம், மகா ஓடியா. ஸோ பாருங்கள் ஹா எவ்வளோ டயர்டாக வந்திருக்கும், பெட்டு சூப்பராக மேக் ஆகிருக்கு. இனி இப்படி படுத்து நல்லா தூங்க வேண்டியதான். ஓகே மகா வா, டிவி பார்த்துச்சு போச்சு, போதும் வா, கமான் போதும் போதும். ஓகே மகா குட்டி, எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிடு. நல்ல தூக்கம் வந்தாச்சு. Okay, good night everyone. Good night friends. Na enna sonnalum thirupi solluviya? Sir. Okay, ellarku good night. Bye. Good night my sweethearts. Okay, bye.